வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் கரெக்ஷன் எப்போது நடக்கும் அனைவரும் எதிர்பார்த்துருக்கோம். இப்போ அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனல் ஓகேங்களா, சென்னையிலேருந்து இந்த 20ஆம் தேதி வந்து அஃபீஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் வெப்சைட் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கீழ் கொடுக்குறேன் பாருங்கள். இது யாரும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ், டைரக்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், சேர்மன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2021 ஓகேங்களா. இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு. இப்போ நம்மளுடைய பேப்பர் வேல்யூவேஷன் என்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஆல் கிரே பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25/10/2021 31/10/2021 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அக்கௌண்டன்சி போத் ஜூனியர் சீனியர் பொறுத்த வரைக்கும் 28/10/2021 31/10/2021 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைப்ரைட்டிங் பேப்பர் ஜூனியர் அண்டு சீனியர் 22/10/2021 26/10/2021 ஓகேங்களா, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தேர்வு வாரியம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் செப்டம்பர் 2021 அரசு வணிகவியல் தட்டச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வு உடைத்தால் திருத்தும் பணி மேற்கொள்ளுதல் தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது செப்டம்பர் 2021 அரசு வணிகவியல் தேர்வு 185 மையங்களில் நடத்தப்பட்டுள்ளன. அரசு வணிகவியல் தட்டச்சு தேர்வு விடைத்தால் திருத்தம் பண்ணி 16 மையங்களில் 22/10/2021 முதல் 26/10/2021 இணைப்பில் குறிப்பிட்டுள்ள 16 மையங்களிலும் சுருக்கெழுத்து மற்றும் கணிகளில் பார்த்திங்கன்னா கணக்கியல் தேர்வுகள் 28/10/2021 முதல் 31/10/2021 இயங்க தேர்வு பிரிவில் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த அரசு வணிகவியல் தேர்வுகளில் விடைத்தால் திருத்தம் பணிக்கான முதன்மை தேர்வாளர்கள் மற்றும் தேர்வுக்கான நியமன கடிதம் அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் விடைத்தாள்கள் திருத்தம் பணி மேற்கொள்ளப்பட்டன. தற்போது இயக்க இணையதளத்தில் விடைத்தாள்கள் திருத்தும் மையம் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளன. விவரங்கள் அடிப்படையில் தேர்வாளர்கள் தங்களின் பெயர் வெளியிடப்பட்டுள்ளன. விவரங்கள் பதிவிறக்கம் செய்து அதன் நகல் மற்றும் தங்களின் சுய அடையாளமிட்ட மையம் பொறுப்பாளரிடம் காண்பித்து விடைத்தால் திருத்தும் பணி மேற்கொள்ளுமாறு அறிமுக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 236 பக்கம் ஓகேங்களா, எந்தெந்த மையங்கள் வந்து திருத்த போகிறாங்க அதற்கான டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, தற்போது இயக்க இணையதளத்தின் விடைத்தாள் திருத்தும் மையம் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்கள் அடிப்படையில் தேர்வாளர்கள் தங்களின் பெயர் வெளியிடப்பட்டுள்ள விவரங்களை பதிவிறக்கம் செய்து அதன் நகல் மற்றும் தங்கள் சுய அடையாளமிட்ட மையம் பொறுப்பாளரிடம் காண்பித்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஓகேங்களா. கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கெங்கே வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு அந்த எக்ஸாமினேஷனுக்கான இது எல்லாம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் சென்ட்ரு டிஸ்ட்ரிக்ஸ் ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் பார்த்துக்குங்க. டேட் ஆஃப் சென்னை, தரமணி, புதுச்சேரி, வெள்ளூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, ராஜபாளையம், நாகர்கோயில், இந்த மாதிரி எல்லா இதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த எக்ஸாமினேஷன் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பர் வேலுவேஷன் ஏன் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தனை பேர் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்காங்க, மொத்தம் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக தகவல் வந்து பாருங்கள், உங்களுடைய பேப்பரெல்லாம் வந்து யாரெல்லாம் திருத்த போகிறாங்க அவங்களுடைய நேம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி.